وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه عما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான். அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்ட, படுதூறு சொல்லப்பட்ட அந்த அபாண்டமான செய்தியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய இந்த சூராவில், அந்த சூராவினுடைய ஒரு மூல விடயமாக இந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை நாம் சென்ற வாரம் அதனுடைய இந்த ஆயத்துகள் இறங்குவதற்குரிய சபபு நுசூல், எதன் காரணமாக இது இறங்கியது என்பதை அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே தன்னுடைய வாயினால் நடந்தது என்ன என்பதை எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில், தன்னுடைய கிதாபில் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த விடயத்தை மிகவும் அழகான விதத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத்தை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் சென்ற வாரம் அந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதின் காரணமாக அந்த ஹதீஸை, அந்த சபபு நுசூல், எதன் காரணமாக இந்த சூரத்து, இந்த ஆயத்து இறங்கியது என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஒரு அளவு, ஒரு அரைவாசி பகுதியை பார்த்து நிறுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீதமுள்ள பகுதியை பார்ப்போம் என்பதாக. அதே தொடர்ச்சியில் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் அந்த மிஸ்தஹ் உடைய தாய் உடன் சேர்ந்து வெளிவாசலுக்கு போய் என்னுடைய தேவைகளை முடித்துக் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்மு மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணி அவர்களுடைய மகன் மிஸ்தஹை பார்த்து தஇஸ மிஸ்தஹ், மிஸ்தஹ் நாசமாகி விட்டான் என்று சொல்லி திட்டினார்கள். இந்த கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அத்தசுபீன ரஜுலன் ஷஹீத பத்ரன், பத்ரிலே பங்கெடுத்த ஒரு மனிதரை நீங்கள் திட்டுகிறீர்களா என்று சொல்லி அந்த தாயை பார்த்து ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்ட சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து அந்த பெண் கேட்கிறாள், தாயே உனக்கு தெரியாதா என்ன நடந்தது? மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உன்னை பற்றி பரவலாக கதைத்து பேசி தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய விடயத்தில் அவருக்கு பெரியொரு பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், ஃபஸ்தாதத் மரதன் அலா மரதி, நான் ஏற்கனவே நோயாளியாகத்தான் இருந்தேன், அந்த நோய்க்கு மேல் இன்னும் எனக்கு நோய் அதிகரித்து விட்டது. நான் அந்த சிந்தனையுடன், அந்த நோய் எனக்கு அதிகரித்த நிலையில் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையைப் போல் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து சலாம் சொன்னார்கள். ஒன்றும் மிச்சம் பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையைப் போல் வந்து என்னிடத்தில், கைஃப தீக்கும், உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது, ஹால் ஹவால் எப்படி இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். அதற்கு பிறகு அதற்குரிய பதிலை நான் சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் அனுமதி கேட்டேன், அத்தஸன் லீ அன் ஆதிய அபவைய், என்னுடைய தாய் தந்தையினுடைய வீட்டுக்கு போய் சேருவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? அனுமதி வாங்கிக் கொண்டுதான் மனைவி வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். அனுமதி இல்லாமல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், எனக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான கட்டம், என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் இடையில் அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு இல்லை, அப்படிப்பட்ட நெருக்கடியான கட்டமாக இருந்தாலும் கூட ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் இருந்த அந்த அன்பை நாங்கள் மறந்து விட்டோம். அந்த அன்பை அவர்கள் எனக்கு காட்டவில்லை. நான் நோயாளியாக இருக்கிறேன், இதற்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டால் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அந்த அன்பையும் அந்த நெருக்கத்தையும் இழந்து விட்டேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு நான் அவரிடத்தில் அனுமதி கேட்டேன். அனுமதி இல்லாமல், கணவனுடைய அனுமதி வாங்காமல் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கும் என்னுடைய கணவனுடைய அனுமதி எனக்கு தேவை என்பதை இஸ்லாம் பெண்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறது.
சுண்ணத்தால் நோம்பு நோக்கப் போகிறீர்கள், அதற்கும் கணவனுடைய அனுமதி வேண்டும். கணவனுடைய அனுமதிக்கு பிறகுதான் சுண்ணத்தான நோம்பும் நோக்க முடியும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அனுமதி கேட்கிறார்கள். என்னுடைய தாய் தந்தையினுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போய் சேர அனுமதி கொடுப்பீர்களா என்பதாக. அந்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு ஆயிஷா சொல்லுகிறாள், எனக்கு அந்த வீட்டில போய் சுகமாக வாழ்வதற்காக வேண்டியோ அல்லது அங்க போய் அன்பாக சந்தோஷமாக உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடப்பது மதீனாவிலே மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட செய்தி பரத்தப்பட்டிருக்கிறது என்பதனுடைய செய்தியினுடைய செய்திகளை அறிந்துவதற்காக வேண்டியே நான் வீட்டுக்கு போக அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. நான் வீட்டுக்குள்ள போனதுமே என்னுடைய தாயிடத்தில் கேட்டேன், தாயே மாஸ், மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், மக்கள் என்ன கதைத்துக் கொள்கிறார்கள். தாயிடத்தில் ஒரு குழந்தை கேள்வி எழுப்புகிறால், என்ன உம்மா மக்கள் பேசுறாங்க, என்ன நடக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தாய் புத்திசாலித்தனமான தாய், அவளுக்கு விவேகம் அறிவு நுணுக்கமான அறிவு இருந்தது. அவள் நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் முதலாவது இந்த பெண்ணுக்கு சொன்ன, இந்த மகளுக்கு சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? ஹவ்வினி அலைக்கு, நீ முதலாவது அமைதி அடையும்மா, எதுவுமே புதுசாக கொண்டு நடக்கல, இப்படிப்பட்ட விடயங்கள் இதற்கு முன்னாலும் நடந்திருக்கிறது, இதற்கு பிறகு நடக்கத்தான் செய்யும். ஹவ்வினி அலைக்கு, நீ முதலாவது அமைதி அடை, நீ கோப படாதே, நீ ஆத்திரப்படாதே, நீ கவலைப்படாதே, எது நடந்தாலும் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கும். சுபஹானல்லாஹ், தாய்மார்கள் எப்படிப்பட்ட புத்தி சொன்னார்கள். தாய்மார்கள் பிரச்சனையில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி புத்தி சொல்ல வேண்டும். திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம், நிக்காக செய்து கொடுத்து விட்டோம், கணவனுக்கு மனைவிக்கு இடையில் வாழ்க்கை செட் ஆகவில்லை, வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை. ஆரம்பத்தில் அப்படித்தான் நடக்கும். கல்யாணம் முடித்து கொடுத்ததுமே இரண்டு பேருக்கு இடையில் ஒரு வகையான புரிந்துணர்வு இருக்க மாட்டாது. கணவனை மனைவி புரிய வேண்டும், மனைவியை கணவன் புரிய வேண்டும். ஒரு வகையான இரண்டு வகையான மாகோல், இரண்டு வகையான சூழலில் வாழ்ந்துவிட்டு ஒரு குடும்பமாக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு மத்தியில் இடையில் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை ஆரம்பமாகும் பொழுது அங்கே பல வகையான முன்பின் முரண்பாடுகள் ஏற்படத்தான் செய்யும். அப்படிப்பட்ட கட்டத்தில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு, பெற்றோர்கள் அந்த விடயத்தை கையாளுவது மிகவும் ஒரு அழகான விதத்தில், மிகவும் ஆத்திரப்படாமல், ஆவேசப்படாமல், கவலைப்படாமல், நிதானத்தை இழக்காமல், முன் அதாவது தூர நோக்கில் யோசித்து பார்த்துத்தான் நிலைமைகளை முடிவு செய்ய வேண்டுமே தவிர, எடுத்ததுக்கெல்லாம் தனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் தூக்கி வீசிட்டு வா, இன்னும் ஒரு கல்யாணம் முடிப்போம், உனக்கு விருப்பம் இல்லட்டி அதை விட்டுக்கூட வேறொன்ற பார்ப்போம். சுபஹானல்லாஹ், இது யாருக்கு சொல்றாங்க? பெண்களுக்கும் சொல்லுகிறார்கள், குழந்தைகளுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்கும் இதே புத்திமதியை சொல்லுகிறார்கள், ஆண் குழந்தைகளுக்கும் இதே புத்திமதியை சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் எப்பொழுதுமே விடயத்தை ஆறுதல் சொல்லக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய, தூர நோக்கில் யோசித்து முடிவு செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளாவிட்டால் இந்த சமூகத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய மக்களுடைய விகிதாசாரத்தை விடவும் தலாக்கு சொல்லக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் அதிகமாகிக் கொண்டு போகும். அப்படியே சொல்கிறேன், அந்த அளவுக்கு நிக்காகை பற்றி கேள்விப்படுவதை விடவும் தலாக்கை பற்றி கேள்விப்படுவது கூடுதலாக ஆகிவிடும். அங்கே தலாக்காம், இங்கே தலாக், நிக்காக நடந்தால் அதை கேள்விப்பட மாட்டோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு தலாக் என்று சொல்லக்கூடியது, அந்த தலாக்குடைய விடயத்தில் பெற்றோருடைய பங்களிப்பு பெரிய ஒரு பகுதி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்கள் அதை தூண்டுகிறார்கள், பெற்றோர்கள் அதை ஊக்குவிக்கிறார்கள். அவனுக்கு விருப்பம் இல்லையா, தூக்கி வீசிட்டு வா. அன்பான சங்கையான சகோதரர்களே, இதற்குரிய வழி அதரல்ல, அதற்குரிய வழி அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய தாய் சொல்றார்கள், ஹவ்வினி அலைக்கு, அமைதி அடையும்மா. ஃபவல்லாஹி லக்கல்லம கானத் இம்ராஅத்துன் கத்து வதீஅத் இந்த ரஜுலின் யுஹிப்புஹா வலஹா வராஇர் இல்லா அக்ஸர்னா அலைஹா. உலகத்தில் ஒரு சுன்னா இருக்கிறது, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மிகவும் விருப்பமானவளாக இருந்தால் அவளின் மீது பொறாமைப்படக்கூடிய பொறாமைக்காரர்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்வார்கள். நீ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹியுடன் மிக்க விருப்பமானவள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு மிகவும் விருப்பமான ஒரு பெண்மணியாக நீ இருக்கிறாய், அவர்களுடைய அன்புக்கு பாத்தியமான பெண்ணாக இருக்கிறாய். எனவே உன் மீது இருக்கக்கூடிய பொறாமைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குல்லுது நிஅமத்தின் மஹ்சூதா, உலகத்தில் யாருக்கெல்லாம் நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படக்கூடியவர்கள், அவர்கள் மீது மக்கள் பொறாமைப்படுவார்கள், அவர்கள் மீது மக்கள் சூழ்ச்சி செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில்
ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய தாய் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு புத்திமதி சொன்னார்கள். இந்த புத்திமதி எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, குல்து நான் சொன்னேன், சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம், என்ன புதுமை, லக்கத் தஹத்தஹத்தஸ அன்நாஸ் பிஹாதா, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்கள் பேசுகிறார்களா, இப்படியாக என்னை பற்றி இப்படி அவதூறு சொல்லுகிறார்களா, என்னை பற்றி மக்கள் இப்படி பேசுகிறார்களா என்று சொல்லிக்கொண்டே ஃபபகைது தில்க லைலா ஹத்தா அஸ்பஹ்து, அன்றைக்கு ராவு முழுக்க நான் அழுது கொண்டே இந்த காலம் கழிது, எனக்கு தண்ணீர் தான் கொட்டுதே தவிர எனக்கு தூக்கம் எனக்கு வருதில்லை, அப்படியே காலையாகி விட்டது, நான் இந்த காலம் அன்றைக்கு ராவு நான் கஷ்டமாக அழுது கொண்டே காலத்தை கழித்து விட்டேன். இது ஒரு பக்கம் இருக்க, நான் இப்படியாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்னுடைய தாய் தந்தையுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்தார்கள். ரெண்டு குடும்பத்தை சார்ந்த குடும்ப அங்கத்தோரிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு விடயம் நடந்து விட்டதா, இதை மூடி மண்பூடி மறைத்துவிடக் கூடாது. குடும்பத்தில் மகளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, முடியுமான அளவு அந்த விடயத்தை நாங்கள் கையாள பார்ப்போம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போய்விட்டால் குடும்பத்தை கூப்பிடுவோம், நானா தம்பியை கூப்பிடுவோம், சகோதர சகோதரர்களை கூப்பிடுவோம், அக்கம், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனுடைய சொந்தக்காரர்கள், மனைவியுடைய சொந்தக்காரர்கள், குடும்பத்தை கூப்பிடுவோம். குடும்பத்தை கூப்பிட்டு குடும்ப அங்க தவர்களுடன் இதை பற்றி மசூரா செய்வோம். ஆனால் இன்றைக்கு பழக்க பழக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்துக்கு இது சொல்லப்படக்கூடாது, பொறாமை பட்டு விடுவார்கள், எங்களை பற்றி ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்வோம் சொன்னால், அதை மூணாவது ஆளிடத்தில் எங்கேயோ பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் பள்ளி இமாமிடத்தில் ஆலோசனை செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாமிடத்தில் ஆலோசனை செய்வதல்ல, இமாமிடத்தில் மார்க்க சட்டத்தை கேளுங்கள், ஹதரத்திடத்தில் போய் மார்க்க சட்டத்தை கேளுங்கள், குடும்பம் என்று சொல்லக்கூடியவர்களுடன் மசூரா செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், மசூரா யாருடன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாருக்கு அந்த விடயங்கள் தெரியுமோ அவரிடத்தில் தான் மசூரா செய்ய வேண்டும். என்னுடைய குழந்தையை படிக்க வைப்பதா, ஓத வைப்பதா, என்னுடைய குழந்தையை கல்வி கற்க வைப்பதா, அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி அவரை ஒரு கல்வியை கற்ப அனுப்புவதா, அல்லது ஒரு மதரசாவுக்கு அனுப்பி அவரை ஆலிமாக்குவதா, இதை பற்றி மசூரா யாருக்கு செய்ய வேண்டும் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தில், மனைவியினுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரர்கள், இவர்களை உட்கார வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்கிறது, குடும்பத்தில் குழந்தை 6, 7, 8, 9 பாடங்களிலும் சித்தியடைந்து ஏ எடுத்திருக்கிறார், இவரை என்ன செய்வது, ஜிசி ஓலவலுக்கு பிறகு இவர் சொல்லுகிறார் மதரசாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி, குடும்பம் சொல்லுகிறது இவரை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த கட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்வது, குடும்ப பின்னணிகள் எல்லாம் உங்களுக்குத்தான் தெரியும். எனவே அன்பானவர்களே, குடும்பத்தில் ஆலோசனை செய்வது, மசூரா செய்து கொள்வது, இது மிக முக்கியமான ஒரு பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கட்ட நடவடிக்கையாக அது தலிரதி அல்லாஹு தஆலா அன்ஹு, தனக்குடைய மருமகன் ஒரு புறத்தில் தம்பி, ஒரு புறத்தில் உறவுக்கு தம்பி சாச்சாவின் மகன், மறுபுறத்தில் தன்னுடைய மகளை திருமணம் செய்த அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களை அழைத்தார்கள். இரண்டாவது உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நபிக்கு மிகவும் அன்புக்குரியவர், நபியினுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு வீட்டு பிள்ளை, வீட்டுக்குள்ள வளர்ந்தவர் அவர் உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ரெண்டு பேரையும் அழைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேரையும் அழைத்து ரெண்டு பேரிடத்திலும் ஹீனஸ் தல்பஸ அல் வஹியு, அதாவது வஹி வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வஹியையும் கொண்டு வரல, வஹி வருகிறதில்லை, வகை லேட் ஆகி கொண்டே இருக்கிறது, இப்ப என்ன செய்வோம், மசூரா செய்வோம். ரெண்டு பேரத்திலும் மசூரா செய்றாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, யஸ்தமிருஹுமா ஃபீ ஃபிராகி அஹ்லிஹி, ஃபீ ஃபிராகி என்று சொல்லல, என்ன விட்டு பிரியற விஷயத்துல மசூரா செய்றாங்கன்னு சொல்லல, அவர்களுடைய குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய விஷயத்தில் மசூரா செய்தார்கள். உலமாக்களுக்கு இந்த வார்த்தையில வித்தியாசம் விளங்கும், யஸ்தமிருஹுமா ஃபீ ஃபிராகி அல்ல, ஃபீ ஃபிராகி அஹ்லிஹி, இது அரபு பாசையில இருக்கக்கூடிய அழகான ஒரு சிபத்து தான். முத்தக்கல்லின் தன்னிலையை பற்றி பேசிவிட்டு திடீரென்று சொல்லி அதை ஒரு பலருக்கு, ஏதாவது மூணாவது ஆளை பற்றி பேசுவதை போன்று அந்த விடயத்தை திருப்புவது, அது அந்த பாசைக்குரிய அழகு. அதனால் பறக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஃபீ ஃபிராகி அஹ்லிஹி, அந்த கட்டத்தில் இந்த ரெண்டு சஹாபாக்கள், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு இடத்தில் மஷூரா கேட்ட சந்தர்ப்பத்தில் உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பதில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஃபஅஷார அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய குடும்பத்தினுடைய பத்தினித்தனம், தன்னுடைய குடும்பம் நிரூபதாரியான குடும்பம், இந்த குடும்பத்துக்கு எந்த தவறு நடந்திருக்கு, இந்த குடும்பத்தால் எந்த ஒரு தவறு நடந்திருக்க முடியாது என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். உங்களுடைய குடும்பத்துடைய விடயத்தில் நாங்கள் எந்த ஒரு நலவை தவிர வேறு எதையுமே அறிந்து வைத்திருக்கவில்லை. எங்களுக்கு நலவுகள் மாத்திரம்தான் தெரியும். நல்லதைத்தான் நாங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திருக்கிறோம். உங்களுடைய குடும்பத்தில் ஹைரத் தவிர வேற எதையுமே காண இல்லை என்று சொல்லி உசாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு பதில் சொன்னார்கள். இரண்டாவது அலி ரழியல்லாஹு தஆலாவிடத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு மஷூரா செய்கிறார்கள். ஒரு புறத்தில் முறைக்கு யாரே மருமகன் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்திருக்கிறார்கள். மறுபுறத்தில் அவருடைய சாச்சாவினுடைய மகன் அபூ தாலிபுடைய மகன் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபிக்கு மிகவும் விருப்பமானவர். ஹிஜ்ரத்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அவரைத்தான் உறங்க வைத்து விட்டு போனார்கள். இவைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அலீதத்தில் மஷூரா கேட்ட சந்தர்ப்பத்தில் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது அவர்களுக்கு கடுகு மணி அளவு கூட சந்தேகம் இருக்கவில்லை, கடுகு மணி அளவு கூட அவர்களின் மீது விசுவாசம் இல்லாமல் இருக்கவில்லை, அவர்களின் மீது விசுவாசம் வைத்திருந்தார்கள். நபியினுடைய குடும்பம் நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி இவ்வளவு கண்ணியமானவரோ இதே போலத்தான் அவருடைய குடும்பமும் கண்ணியமானவர். ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு நீங்க மிகவும் விருப்பமானவர், ஆனால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மனைவி எனக்கு ரொம்ப வெறுப்பானவள் என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் மீது அன்பு வந்துவிட்டால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நாயின் மீதும் அன்பு வருவது உலகத்திலே நாங்கள் வழக்கமாக பார்த்திருக்கிறோம். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி நேசிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவின் மீது ஒரு வகையான தப்பெண்ணம், ஒரு வகையான சந்தேகம் என்று சொன்னால் அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்பான சங்கையான சகோதரர்களே, அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை சொன்னார்கள். அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில சொல்றாங்க, வெறுமனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களுக்கு ஒரு வகையான அமைதி உருவாக்க வேண்டுவதற்காக வேண்டியும் ஒரு வார்த்தையை கையாண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லம் யுலையிக்கல்லாஹு அலைக வன்னிஸாஉ ஸிவாஹா கஸீர். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியாக ஆக்கவில்லை, இந்த ஆயிஷாவை மட்டும்தான் நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும், இவ மட்டும்தான் பெண் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை அல்லாஹ் உருவாக்கவில்லை. இந்த ஆயிஷாவை தவிர இன்னும் ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆயிஷா இல்லா போனால் இன்னும் எத்தனையோ ஆயிஷாக்களை உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொள்ள முடியும் தானே என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையான ஆறுதலை சொல்வதற்காக வேண்டி ரெண்டு நெருக்கடிகள் இருந்து ஒரு நெருக்கடியை வெளியே தள்ளுவதற்காக வேண்டி ஒன்றை செய்தார்கள். அதாவது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது அவர்களின் மீது பழிதூறு சொல்லவில்லை, அவர்கள் தவறு செய்து விட்டார் என்று சொல்லவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன நிம்மதி உருவாக்குவதற்காக வேண்டி இந்த வார்த்தையை கையாண்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோடு நிப்பாட்டிக் கொள்ளாமல் வஇன் தஸ்அலில் ஜாரியத்தை, ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டில் வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார பெண்மணி இருக்கிறாவே, அது யாரே, பரீரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பரீராவிடத்தில் கேட்டால் அவளும் உங்களுக்கு உண்மை சொல்லுவாள் தானே, அவள்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவளுக்குத்தானே வீட்டுக்குள்ளுள்ள வேலைக்காரைக்குத்தானே தெரியும் நோனா என்ன செய்கிறா, எங்க போறா, யாருடைய கதைக்கிறாள், எந்த பேஸ்புக்ல இருக்கிறாள், எப்படிப்பட்ட டீலிங் செய்கிறாள் என்பது யாருக்கு தெரியும் தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன் கேர்ளுக்குத்தானே தெரியும், வீட்டில் உள்ள வேலைக்காரிக்குத்தானே தெரியும். சொன்னாங்க அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி பார்த்து, இந்த வீட்டில் உள்ள பரீராவிடத்தில் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லம் பரீராவை அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், ஹல் ரஐதி மின் ஷைஇன் யுரீபுக்க யுரீபிக்கி, பரீதாவே, உன்னை சந்தேகத்துக்குள்ளாக்க கூடிய ஏதாவது ஒன்றை நீ ஆயிஷாவுடைய விடயத்தில் பார்த்தியா கண்டியா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் பரீதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகளும் எங்களை பார்த்து நல்லவர்கள் என்ற சாட்சி சொன்னால்தான் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நல்லவர்களாக இருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி வேலைக்காக வேண்டியிருக்கக்கூடியவள் 3000 ரூபா சம்பளத்துக்கு 6000 ரூபா சம்பளத்துக்கு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என் வீட்டில வேலைக்கு இருக்கிறாளா, அவள் சொல்ல வேண்டும் என்னுடைய நோனா என் வீட்டில் இருக்கக்கூடியவள் என்னுடைய தலைவி மிகவும் நல்ல ஒரு பெண்மணி, அல்லாஹுவை அஞ்சக்கூடியவள், தொழக்கூடியவள், விக்ரு செய்யக்கூடியவள், குர்ஆன் ஓதக்கூடியவள், அதிகாலையில் எழும்பக்கூடியவள், கணவனை மதிக்கக்கூடியவள், குழந்தைகளின் மீது அன்பு காட்டக்கூடியவள் என்று சொல்லக்கூடிய சிபாத்துகளை தன்மைகளை எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைக்காரிகள் வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அதே போலத்தான் பரீரா ரழியல்லாஹு தஆலாஹா ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், லா வல்லதி பஅஸக பில் ஹக், யா ரசூலல்லாஹ், இல்லை எந்த உண்மையான தீனை கொண்டு உங்களை அனுப்பி வைத்தானோ அல்லாஹ், அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, மா ரஐத்து அலைஹா அம்ரன், அவளின் மீது சந்தேகப்படக்கூடிய எந்த ஒரு கர்மத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டதே இல்லை. நான் அவளின் மீது ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் நான் ஒரே ஒரு குறைத்தான் அவளை பற்றி சொல்லேனும், அவர் சின்ன வயதுடைய பெண், நபி மௌத்தாகும் பொழுது இந்த பெண்ணுக்கு வயது 18, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சுமார் 14-13 வருடங்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சொல்றா பரீதா ரழியல்லாஹு தஆலாஹா, இன்னஹா ஜாரியத்துன் ஹதீஸத்துஸ்ஸின், சின்ன வயதுடைய ஒரு பெண், நான் அவக்கு மா கொலக்கி கொடுத்துட்டு வருவேன் ரொட்டி சுடுவதற்காக வேண்டி, அவக்கு மாவை பிணைஞ்சி கொடுத்துட்டு வருவேன் ரொட்டி சுடுவதற்காக வேண்டி, அவ என்ன செய்வாண்டா ரொட்டி சுடுறதுக்கு ஓட்ட சூடாக்குறதுக்காக வேண்டி அடுப்பு கல்லுக்கு மேல ஓட்ட வச்சு சூடாக்கி கொண்டிருப்பா. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மதீனாவுடைய தெருக்கல்ல சுத்தி திரியக்கூடிய ஆடுகள் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த மாவை சாப்பிட்டுட்டு பேய்த்திடும், அது கூட இந்த ஆயிஷாவுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன வயதுடைய ஒரு பெண் தான் ஆயிஷா. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சாட்சி, எப்படிப்பட்ட அழகான பதில் சொன்னார்கள். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ரிவாயத்துகள்ல வந்திருக்கிறது. இமாம் சுயுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க, இதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலும் போய் மஷூரா செய்தார்கள். உமரை பார்த்து கேட்டார்கள், ஒவ்வொருத்தராக கேட்டார்கள், உஸ்மானிடத்திலும் கேட்டிருக்கிறார்கள், உமரை பார்த்து கேட்டார்கள், சுபஹானல்லாஹ், உமரே இப்படிப்பட்ட ஒரு செய்தி, உமர் யாரு, அவர் மாமா, மருமகன் மாமாவிடத்தில் மசூரா செய்வது, மருமகன் மாமாவிடத்தில் கேட்பது, ஒருபுறம் மருமகனத்தில் கேட்கிறார்கள், மறுபுறம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள், இன்னும் ஒரு புறம் தனக்கு விருப்பமான என்ற வீட்டுக்குள்ள வளர்ந்த அந்த உசாமாவை பார்த்து கேட்கிறார்கள், இன்னும் ஒரு தடவை தன்னுடைய மாமா எனக்கு பொன் கொடுத்தவர் ஹஸ்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தந்தை உமரை பார்த்து கேட்கிறாங்க, உமரே இப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தி பரத்தப்பட்டிருக்கிறது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ், அந்த உமர் உண்மையை பற்றி பேசக்கூடியவர், உண்மையை உரைக்கக்கூடியவர், எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பார் என்றிருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று சொல்லி எந்த உமரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த உமர் கேட்டார்கள் நபியை பார்த்து, மன் ஜவ்வஜக்ஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, இந்த பெண்ணை நீங்கள் நிக்காக செய்து கொண்டது உங்களுடைய விருப்ப பிரகாரமா அல்லது அல்லாஹ்வா உங்களுக்கு இதை நிக்காக செய்து தந்தான், உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் நிக்காக செய்து கொண்டீர்களா அல்லது அல்லாஹுடைய நாட்ட பிரகாரமா, மன் ஜவ்வஜக்ஹா, இந்த பெண்ணை உங்களுக்கு நிக்காக செய்து தந்தது யாரு, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ், இந்த நிக்காகை செய்து தந்தது அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அந்த கட்டத்தில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், இன்ன ரப்பக்க, சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லாஹ் உங்களுக்கு மாறுபாடு செய்து விட்டான் என்பதாக, இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய மானக்கேடான கர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு நிக்காக செய்து தந்து விட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, சுப்ஹானகஹாதா புஹ்தானுன் அலீம், அந்த இறைவன் தூய்மையானவன், அந்த இறைவன் சுப்ஹானல்லாஹ் அவன் தூய்மையாகி விட்டான், ஹாதா புஹ்தானுன் அலீம், நிச்சயமாக இது ஒரு பிரம்மாண்டமான இட்டுக்கட்டே அன்றி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி உமர் ரழியல்லாஹு வாய் துறந்தார்கள். அன்பான சங்கையான சகோதரர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேரிடத்தில் மசூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாகத்தான் உமரிடத்தில் மசூரா செய்தார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டினார்கள். மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், என் குடும்பத்தை பத்தி இப்படி பேசப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட கதை பரத்தப்பட்டிருக்கிறது, இதை பத்தி யாருக்காவது உண்மைகள் தெரியும்,
முடியுமா? அல்லது இதை பற்றி யாராவது பேச விரும்புகிறீர்களா? சொல்லுங்களேன் பார்ப்போம், நடந்தது என்ன, யாரு கண்டீங்க, எங்க நடந்துச்சு? சுபஹானல்லாஹ், யாருமே எதுவுமே முன்னுக்கு வரையில் அங்க ரெண்டு கோத்திரங்களுக்கு இடையில தான் சண்டை உருவாகிவிட்டது, பிரச்சனை உருவாகிவிட்டது. அப்துல்லா பின் உபை என்று சொல்லக்கூடியவன் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன், அந்த கோத்திரத்தை மற்ற கோத்திரத்தினர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள், பேச்சுவார்த்தைகள் முற்றிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தினார்கள், அமைதிப்படுத்தி ஒரு மாதிரியாக அந்த சபையை கலைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன பற்றி மதீனாவுடைய மிம்பர்ல பேசுறாங்க, மக்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விட்டாங்க, இந்த செய்தி எனக்கு கேள்விப்பட்டது தான் தாமதம், அன்றைக்கு ராவும் எனக்கு தூக்கம் இல்ல, அன்றைக்கு ராவும் என்ற கண்கள் கண்ணீரை கொட்டுது, நான் ஒரு வகையான கவலையில் இருக்கிறேன், ஒரு வகையான ஆத்திரத்தில் இருக்கிறேன், இவ்வளவு நாளும் நான் மாத்திரம் தான் அழுது கொண்டிருந்தேன், அன்றைக்கு ராவையிலிருந்து என் வீட்டுக்குள் அழக்கூடிய மக்கள் மூணு பேராக மாறிவிட்டார்கள், என்னுடைய ரெண்டு தாய் தந்தை பெற்றோர்கள் ரெண்டு பேரும் என்னிடம் இருந்தாங்க, அன்றைக்கு ராவு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அழுதோம், எங்களுக்கு தூக்கம் வருதில்லை, எங்களுக்கு அழுக தூக்கம் கொட்டுதில்லை, இப்படியான கவலையான சந்தர்ப்பத்தில் தான் எங்கட காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. என் வாப்பா சொன்னாங்க, உன் ஈரல் கரைந்து விடும் உம்மா, அழுகைய நிப்பாட்டு, அந்த அளவுக்கு எனக்கு அழுக கொட்டிக் கொண்டிருக்கிறது. நான் இப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள் ஒரு பெண்மணி வந்தால், அன்சாரி பெண்மணி, அவ எனக்கு பக்கத்தில் வந்து அனுமதி கேட்டு உட்கார்ந்து கொண்டாள், என்னுடைய சேர்ந்து அவளும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள், இப்ப நாங்க எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்குள்ள வாராங்க. ஆயிஷா சொல்றா, கஷ்டங்கள் கூடிக்கொண்டே போகுது, பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகுது, நெருக்கடிகள் கூடிக்கொண்டே போகுது, இதுவரைக்கும் அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு முடிவும் வரல. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாவுக்கு விருப்பமானவர்களை அல்லாஹ் சோதிப்பான், அல்லாவுக்கு விருப்பமானவர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்பதற்கு அழகான உதாரணத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். இப்படியாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வாராங்க, அனுமதி கேட்டாங்க, வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஃபபைனமா நஹ்னு அலா தாலிக் தகல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லம், எங்களுக்கு சலாம் சொன்னார்கள், வீட்டிலிருந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனால் வலம் யஜ்லிஸ் இந்தி முந்து கீல மா கீல கபலஹா, இதற்கு முன்னால் எனக்கு எப்பொழுது இந்த கதை என் மீது கட்டப்பட்டு விட்டதோ அன்றைய நாள் தொட்டு எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார இல்ல, வந்த வரத்திலேயே என்ன செய்தி என்று கேட்டுவிட்டு போயிடுவார்கள், ஆனால் இன்றைக்கு தான் எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். வலம் யஜ்லிஸ் இந்தி முந்து கீல மா கீல கபலஹா, இதற்கு முன்னால் எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ படுதூறு சொல்லப்பட்ட நாள் இருந்து என்னிடம் வந்து உட்காரல்ல, இன்றைக்கு எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். நான் சுமாராக ஒரு மாத காலம் அப்படி இருக்கிறேன், என்ன பத்தி எந்த ஒரு வகையும் வரல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லி ஒரு பயான் செய்ய ஆரம்பித்தார்கள், ஒரு கதையை ஒரு பயான் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆயிஷா சொல்றா, ஃபதஷஹ்ஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஜலஸ், எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வை துதித்தார்கள், ஸலவாத் சொன்னார்கள். அதற்கு பிறகு அம்மா பஅத் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, விடயத்தை பேசுறாங்க, மனைவியுடைய நடந்தத கதைக்கு போறாங்க, கது பலகனி அன்கி கதா வ கதா, உன்னை பத்தி எனக்கு இப்படி எல்லாம் செய்தி கிடைத்திருக்கிறது, என்னுடைய தாயும் இந்த பெண்ணுக்கு அர்ப்பணமாகட்டும், எப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான கட்டமாக இருக்கும். சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில், கது பலகனி அன்கி கதா வ கதா, உன்னை பத்தி இப்படி இப்படி எல்லாம் செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஆயிஷாவை பார்த்து. இன் குந்தி பரி அச்சன், ஆயிஷாவே, நீ எந்த ஒரு பாவம் செய்யாத நிரூபதாரியாக இருப்பாள் என்று இருப்பாய் என்றிருந்தால், கல்லா, அல்லாஹ் நிச்சயமாக உன்னை நிரூபதாரியாக ஆக்கி வைப்பான், பயப்படாதே, உன்னை பத்தி அல்லாஹ் என்னுடைய வாயால அல்ல, வஹியின் ஊடாக அல்லாஹ் உன்னை நிரூபதாக ஆக்கி வைப்பான். இது அழகான வார்த்தை. இரண்டாவது வார்த்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன் குந்தி அல்மம்தி பிதன்பின், ஆயிஷாவே, உன் அறியாமல் நீ ஒரு தவறை உண்மையிலேயே நடத்தி முடித்து விட்டால் செய்திருப்பாய் என்றிருந்தால், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள், வதூபி இலைஹி, அல்லாஹ்விடத்தில் மீண்டு கொள், தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால், தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பான், அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பான் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம்.
ஆயிஷா சித்தியக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, என்ன கண்ணால கொட்டக்கூடிய கண்ணீரும் கொட்ட இல்ல, எனக்கு இவ்வளவு நாளும் கவலையில தான் கண்ணீர் கொட்டிச்சுது, ஆனா இப்ப இந்த கவலை கோபமாக மாறிவிட்டது. இவ்வளவு நாளும் எனக்கு கவலை, என்னை பத்தி வெளி உலகம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் இல்லையே, ஆனா என்னைக்கு என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்து விட்டதோ, இன்றைக்கு என் கணவன் அவருடைய உள்ளத்துள்ளதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாரோ, பலம்மா கலாமா காலத்தகோ பல சதம்ரி, என்னுடைய கண்ணீரும் அப்படியே மங்கி வத்தி போய்விட்டது. சுபஹானல்லாஹ், ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு கொட்டல்ல. என்ன உம்மாட்ட சொன்னேன், என்ன வாப்பாட்ட சொன்னேன், அஜிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீமா கால், இப்ப உங்களோட மருமகன் என்ற கணவர் என்ன சொன்னார்களோ இதற்கு பதில் சொல்லுங்கோ, என்ன வாப்ப சொன்னார் நான் என்ன சொல்ல முடியும், எனக்கு எந்த பதிலும் இல்ல. உம்மாட்ட சொன்னேன், உம்மா சொன்னா எந்த பதிலும் இல்ல. அந்த கட்டத்தில் ஆயிஷா சொல்றா, சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சம்பவம் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய கணவன்மார்கள் மூலமாக நடக்க முடியும், உங்களுடைய கணவன் ஊடாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க முடியும். அந்த கட்டத்தில் எப்படி பொறுமை கொள்ள வேண்டும், எப்படி பொறுமை காக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அல்லாஹ் உதாரணம் சொல்லித்தாரான். ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றா, வஅன ஹதீஸத்து ஸின், நான் ஒரு சின்ன வயதுடைய ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நான் குர்ஆன் மிச்சம் அதிகமாக ஓதக்கூடிய ஓத தெரியாது எனக்கு, நான் இப்பத்தான் சின்ன புள்ள, லா அக்ரா கதீரன் மினல் குர்ஆன், எனக்கு அதிகமாக குர்ஆன் தெரியாது, வல்லாஹி லக்கத் அலிம்து லக்கத் சமிஅத்து ஹாதல் الحديث حتى استقر في انفسكم وصدقتم به. انا நீங்களோ இந்த செய்தியை கேள்வி பார்த்து பட்டு பட்டு ஒரு மாதமாக இந்த கேள்வியை காது கொடுத்து கேட்டு கேட்டு உங்களோட உள்ளத்தில் இந்த செய்தி ஆழமாக பதிந்து விட்டது, இந்த செய்தியை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபல இன் குல்து லக்கும் இன்னி பரீஅத்துன், நான் வாய் திறந்தே நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்ய இல்லை, நான் ஒரு சுத்தமான பெண், நான் ஒரு நிருபதாரியான பெண் என்று சொன்னால் நீங்க யாரும் என்ன உண்மைப்படுத்தவும் மாட்டீங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் யஅலமு அன்னி மின்ஹு பரீஅத்துன், எந்த பாவத்தை என் மீது சுமத்தி இருக்கிறீர்களோ அந்த பாவத்தை விட்டு நான் நிருபதாரியானவன் ஆனவள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் என்னை உண்மைப்படுத்த மாட்டீர்கள். ஆனால் இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டால் விடயத்தை சமாளிக்க வேண்டும், நிலைமை அப்படி நிலைமை அமைதியாகட்டுமே என்பதற்காக வேண்டி இந்த பாவத்தை நான் செய்யாத ஒரு தவறை ஏற்றுக்கொண்டால் அது அல்லாஹ் யஅலமு அன்னி மின்ஹு பரீஅத்துன், அல்லாவுக்கு தெரியும் நான் நிருபதாரி ஆனவன் என்று சொல் ஆனவன் என்று சொல்லி ஆனால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்தி விடுவீர்கள். இப்படிப்பட்ட கட்டத்தில் அந்த ஆயிஷா சொல்றா, எனக்கு குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் இருக்கிறது, அந்த உதாரணத்தை தான் நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போறேன். குர்ஆனை வாழ்க்கையில் உதாரணமாக்கிக் கொள்வோம். இப்படியான நெருக்கடியான கட்டத்தில், எப்படிப்பட்ட நெருக்கடி, வாப்பக்கு பதில் சொல்ல முடியாது, தாய்க்கு பதில் சொல்ல முடியாது, கணவனும் சந்தேகப்பட்டு விட்டார், கணவன் சொல்லிவிட்டார்ல, இன் குந்தி அல்மம் திவிதன்பின், உனக்கு ஒரு பாவத்தை நீ உண்மையிலேயே மேற்கொண்டிருந்தால் இந்த பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு நிலைமை இப்படி உருவாகி விட்டதா சொன்னாங்க. இந்த கட்டத்தில் வல்லாஹி மா அஜிது, நான் குர்ஆன்ல எதையுமே பெற்றுக்கொள்ள இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் யாரு தெரியுமா, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்று சொல்ல இல்லை, யாகூப் என்ற பேர் உள்ளத்தில் மைண்ட தலையில ஞாபகத்துக்கு வரல. ஆயிஷா சொல்றா, இல்ல கவுல அபி யூசுப், யூசுஃபுடைய வாப்பர் வார்த்தை சொன்னாரே, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், கிணத்துல கொண்டு போய் அந்த யூசுஃபை போட்டுவிட்டு அந்த பொய்யான ரத்தத்தை தேய்த்த அந்த ஷர்ட்டை கொண்டு காட்டினார்களே, அந்த கட்டத்தில் அந்த கவலையை பொறுத்து கொண்டு, அந்த ஆத்திரத்தை பொறுத்து கொண்டு, கிணத்துல தள்ளினவர்களையும் அரவணைத்துக் கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அல்லாஹ் போதுமானவன், எதை நீங்க வர்ணிக்கிறீர்களோ அதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்வின் பக்கமாக காரம் சாட்டிவிட்டு ஆயிஷா சித்தீகா சொல்றா, எனக்கு ஒன்றும் பேசல, மறுபக்கம் திரும்பி நான் அப்படியே தூங்கிவிட்டேன். நான் அந்த கட்டத்தில் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் நிருபதாரியாகத்தான் தூங்குகிறேன், ஆனா என்னை பத்தி முழு பேரும் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் நிச்சயமாக என்னை நிருபதாரியாக ஆக்குவான் என்பதுக்கும் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய விடயத்தில் குர்ஆனுடைய திருவசனங்களை இறக்கி வைத்தான். والله ما كنت اظن ان الله منزل في شعني وحيا يتلى ولشعني في نفسي كان احقر
ஆயிஷா சொல்றா புகாரோட கூடிய ரிவாயத்து, என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்ட குர்ஆனை இறக்கி வைப்பான், வஹியை இறக்கி வைப்பான். கயாமத்து வரைக்கும் இந்த வஹி ஓதப்படும். கயாமத்து வரைக்கும் தராவீஹிலும் கியாமுல் லைலிலும் ஜும்ஆக்களிலும் இந்த ஆயத்துகள் ஓதப்பட்டு யுக்ரா பிஹி ஃபில் மசாஜிதி வயுஸல்லா பிஹா. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, பள்ளி வாசல்களில் இது ஓதப்படும், இதை ஓதி மக்கள் தொழுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆயத்துக்களை, குர்ஆனுடைய திருவசனங்களை என்னுடைய ஹக்கில் அல்லாஹ் இறக்கி வைப்பான் என்பதை நான் நினைத்திருக்கவில்லை. நான் அதற்கு பாத்தியமானவளும் அல்ல, நான் அப்படி என்னை நினைக்கவும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நான் நினைச்சு கொண்டிருந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வஹி, கனவுல வஹியாக காண்பிக்கப்படும், நபியினுடைய கனவும் வஹியாகத்தான் இருக்கும், அதை கொண்டு அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தி விடுவான் என்பதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய விடயத்தில் இந்த சூரத்து நூறுடைய 11வது திருவசனத்திலிருந்து அப்படியே அல்லாஹ் இறக்கி கொண்டே போனான். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள். எனக்கு முன்னால வல்லாஹி மா ராம ரசூலுல்லாஹி வலா ஹரஜ அஹது மின் அஹ்லில் பைத். இந்த சம்பவம் நடந்து முடிந்தது, ஆனா யாரும் அவுட் அவுட் வெளியே போகல. நபியும் எனக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத்து இறங்குறது, குர்ஆனுடைய ஆயத்து அப்படி இறங்கி கொண்டு போகிறது, நான் சுருங்கிக் கொண்டு போகிறேன். எனக்கு அனைத்தையும் என்னால் சொல்லிக் கொள்ள முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருத்தவர்களாக எழுந்து சொன்னார்கள் ஆயிஷாவை பார்த்து, யா ஆயிஷா அம்மல்லாஹு அஸ்ஸா வஜல் கத் பர்ரஅக்கி, அல்லாஹ் உன்னை நிரூபதாரியாக ஆக்கிவிட்டான், அல்லாஹ் உன்னை சுத்தப்படுத்தி விட்டான், நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி அல்லாஹ் உன்னை நிரூபதாரியான ஒரு பெண்ணாக அல்லாஹ் பிரகடனப்படுத்தி விட்டான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகாவுடைய தாய் எழும்பி சொன்னா, ஆயிஷாவை பார்த்து, கூமி இலா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் பக்கமாக எழும்பி போய் அவருக்கு நன்றி செலுத்த என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சொன்னா, வல்லாஹி லா அகூமு இலைஹி, நான் அவரின் பக்கமாக எழும்பி போக மாட்டேன், அவர் என்னை சந்தேகப்பட்டவர், ஆனால் அலா அஹ்மது இல்லல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ஒருவனைத்தான் இந்த கட்டத்தில் துதிப்பேன். வ அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல், என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான், இன்னல்லதீன ஜாஊ பில் உஸ்பத்து மின்கும், இந்த ஆயத்தை இறங்குவதற்குரிய சபபு நுசூலாகத்தான் இந்த சூராவை, இந்த சம்பவத்தை, இமாம் புகாரி ரஹ்மத்துடைய இந்த ரிவாயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கட்டத்தை சந்தித்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் பெண் சமூகத்துக்கு, பெண் குலத்துக்கு ஒரு புத்திமதியாக, ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ரோல் மாடலாக ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா நெருக்கடிகளை எப்படி சந்தித்தார்கள், எப்படி பொறுத்து கொண்டார்கள், எப்படி சமாளித்துக் கொண்டார்கள். சில ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், எப்படி நெருங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் இமாம்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியினுடைய வாழ்க்கையையே உதாரணமாக ஆக்கி எங்களுக்கு இந்த விடயத்தை நடத்தாட்டி காட்டினான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இவைகளை அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை நேரடியாக பார்த்து பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லதை கொண்டு அமர்ச்சியை தோஃபிக் செய்வானாக.